சைவ போஜனம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பால் முக்கால் லிட்டர் 750 ml, சர்க்கரை 1/2 கிலோ, 250 கிராம் எலுமிச்சை சாறு 3 டேபிள்ஸ்பூன், பால் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பாலை வடிகட்டி அடுப்பில் வச்சுருங்க. இது நல்லா காயட்டும். இது காயறதுக்குள்ளே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை மிளகாய் சாறு எடுத்துக்கோங்க. ஒரு குண்டானில் ஜூஸ் வடிகட்டுற வலை வச்சுக்கோங்க. இது மேலே துணி அதுக்கப்புறம் நம்ம போட்டு வடிகட்டுறப்ப வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சு பொங்கி வருது. பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து பால் அடுப்பில் ஆனில் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கும்போதே வந்து நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எலுமிச்சை சாறு ஊற்றணும். அதனால் பால் நல்லா பொங்கி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விடுங்க. பாலை அந்த எலுமிச்சை சாறை எல்லா பக்கமும் படணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஒரே ஏரியா இந்த 3 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறையும் இதில் விட்டுறாமல் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. இதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை மிளகாய் சாறு போதும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இன்னும் அதிகமாக. இது 3 டேபிள்ஸ்பூன்லேயே வந்து பால் வந்து நல்லா தெரிஞ்சு வந்துடும். நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. பால் இப்போ திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பால் தனியாக தண்ணி தனியாக நல்லா தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பாலை ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நம்ம வலை வச்சுருக்கோம். அது மேலே சுத்தமான வெள்ளை துணியை போட்டு அதில் வடிகட்டிக்கோங்க. எதுக்காக வலை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த துணி வந்து நிறைய பால் ஊற்றும்போது டக்குன்னு உள்ளே போயிடவோ அல்லது ஒரு சைடாக வந்துடவோ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வலை வச்சு அது மேலே துணி போட்டோன்னா அந்த துணி வந்து எங்கிட்டும் அசையாமல் இருக்கும். அதனால் நமக்கு ஊற்றுறதும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வலை வச்சு அதுக்கு மேலே நான் துணி போட்டிருக்கேன். இப்போ அந்த வடித்து எடுக்கிற அந்த அடியில் குண்டானில் வர்ற தண்ணியை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வேணா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டினது வந்து எலுமிச்சை சாறு ஊற்றுனதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் இது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இதை கொஞ்சம் அலசிக்கோங்க. ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க. அந்த புளிப்பு போயிடும். அடுத்து இந்த துணியை நல்லா இந்த மாதிரி மூட்டை மாதிரி டைட்டாக கட்டிடுங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் துணியை பிரித்து இதை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. பன்னீர் செய்கிற முறையும் இதே மெத்தடு தான். இப்போ இந்த இதை நல்லா உதிரியாக உதுத்து விட்டுட்டு இதை வச்சே நம்ம ரசகுல்லா பண்ணலாம். நான் வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ரசகுல்லா. இது அதிக நேரம் நம்ம பிசைகிறதுனால தான் அந்த ரசகுல்லாவில் வந்து விரிசல்லாம் விடாமல் கூட இருக்கும். பால் பவுடர் வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டானா அதை விட்டுடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை பால் பவுடர் இல்லைன்னா மைதா கூட
இதுக்கு பதிலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்ச இந்த பாலை வந்து உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சுக்கோங்க, அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து சக்கரைப்பாகுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே, இப்போ எவ்வளோ உருட்டுறோமோ எந்த சைஸு அதை விட டபுள் மடங்காக வரும். அதனால் வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸாகவே உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த உருண்டையில் முடிஞ்ச வரைக்கும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம சக்கரைப்பாகில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரிசல் பெருசாக தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரசகுல்லா வந்து உருண்டையாக உருட்டலாம் அல்லது நீட்டமாகவும் செய்யலாம். எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். பால் சக்கரை இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும். எலுமிச்சம்பழம் எப்படியுமே வீட்டில் இருக்கும். பால் சக்கரை எலுமிச்சம்பழம்னா வீட்டில் இருக்கிறது தான். வீட்டில் இருக்க பொருளே வச்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் சக்கரை போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து 300 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது சக்கரை வந்து பதம்லாம் பார்க்க வேண்டாம், கம்பி பதம் அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். நல்லா சக்கரை கரைஞ்சாலே போதும். நல்லா சக்கரை கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த ஸ்டேஜே போதும். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க உருண்டைகளை ஒன்றொன்னா பொறுமையாக எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை எடுத்து இதில் போடுங்க. இதை வந்து மூடி வச்சும் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்து லைட்டாக ஸ்பூன் அல்லது அரிகரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். மொதல் 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிற நம்ம போட்டதை விட டபுள் மடங்கு பெருசாக இருக்கும். ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வேக விடணும் நம்ம. இல்லை அப்படின்னா ரப்பர் மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், ஹார்டாகவும் போயிடும். பெருசாக வந்தாலுமே டபுள் மடங்கு ஆனாலுமே இது அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் மொத்தமாக வந்து 20 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஸ்பூன் அல்லது
லைட்டாக திருப்பி விடுங்க ஏதாவது ஒரு கரண்டி வச்சு. இது செய்கிற வரைக்குமே ஃபுல்லாகவே அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சர்க்கரை எல்லாம் வந்து நல்லா அந்த உருண்டை இழுத்துருக்கும், உறிஞ்சி உள்ளே இழுக்கும் நல்லாவே இனிப்பாகவே. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சைவ போஜனம் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சைவ போஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.